கோபுரம் டிவி டாட் காம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். பல அபூர்வ தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு முக்கியமான அபூர்வ பக்தையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மாத்ருஸ்ரீ தெரிகொண்டா வேங்கமாம்பாள், இந்த பெயர் திருப்பதியில் மிகவும் பிரபலம். சரி, யார் இந்த அம்மா, ஏன் அவங்க இவ்வளவு பிரபலமாக இருக்கிறாங்க, திருப்பதி அன்னதான கூடத்துக்கு இவங்க பேரை ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 1730 தெரிகொண்டா என்ற ஆந்திர கிராமத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இந்த அம்மா பிறந்திருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே ஏழுமலையானை பார்க்காமலே அவர் பால் ஈடுபாடு கொண்டு தீவிர பக்தி ஆயிட்டாங்க. தன்னோட 20வது வயசுலேயே நூற்றுக்கணக்கான அற்புதமான பாடல்களை பாடி எழுதி அவங்களே பாடுவாங்க. இவங்களோட சுயமான இந்த திறமையை நினச்சி அக்கம்பத்து கிராமத்துக்கெல்லாம் அசந்தே போயிட்டாங்க. என்னடா இவ எதுக்கெடுத்தாலும் ஏழுமலையான் மேலே தீவிரம் பக்தி இருக்கா, பக்தியோடு இருக்காளே, இவளுக்கும் கல்யாணம் காட்சி பண்ணணுமேனு அவங்க பெற்றவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. கல்யாணம் பண்ணியே தீரணும்னு சொன்னாங்க. முதல்ல இந்த அம்மா கல்யாணத்தை பண்ணுற ஐடியாவே இல்லை, என் வாழ்நாள் முழுக்க நான் ஏழுமலையான் பக்தியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சாங்க. இல்லை இல்லைன்னு சொல்லி பெற்றவங்க கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. என்ன துரதிருஷ்டமோ, கணவன் கொஞ்ச காலத்தில் மறைஞ்சிட்டார். இந்த அம்மா மறுபடியும் பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டாங்க. வீட்டுக்குள்ளே போ ஜாமாங்கெலாம் போட்டது போட்டபடி இருக்கும், ஏழுமலையானே நினைப்பாங்க, அவங்களா பாட்டு பாடுவாங்க. பக்தி நாளுக்கு நாள் பெருகிட்டே இருந்தது. இதை கேள்விப்பட்ட சில செல்வந்தர்கள் வந்து அவங்களுக்கு உதவுனாங்க. அந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்க, அந்த பணத்தை தானே வச்சுக்கலை. தானத்தில் சிறந்தது அன்னதானம். மனிதன் பசியை போக்குனால் போதும், அது ஏழுமலையான் செய்கிற மிகப்பெரிய சேவைன்னு நினச்சி அந்த காசை வச்சுட்டு அரிசி வாங்கி ஒரு இடத்துல அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மொதல் திருப்பதி வரும் பக்தர்கள் திருப்தியாக சாப்பிட்டாங்க. இவங்க சமையல் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதையெல்லாம் சுத்து வட்டாரத்தை கேள்விப்பட்ட பண செல்வந்தர்கள் நிறைய நிதி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிதி சேர 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 ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிற காத்திராம்ஜி மடத்தார் இவங்களை கேள்விப்பட்டு அவர் புளிய மரத்துக்கு கீழேயே அந்த குழியில் அமைச்சு மேலும் அன்னதானத்தை போட ஆரம்பித்தாங்க. வருஷத்தில் மே மாதம் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு 10 ஆயிரக்கணக்கான வேலை உண்டு அந்த அம்மாவை வாழ்த்திட்டு போவாங்க. தனது காலம் 1830 1812 வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த சேவை செஞ்சாங்க. அந்த அம்மா எங்கே அன்னதானம் போட்டாங்களோ அந்த குழியில் இருக்கிற இடத்துல தான் இன்னைக்கு உள்ள அன்னதான சேவை கூடம். இதை சரியாக 200 கழித்து முன்னாள் முதல்வர் என்டி ராமர் அவர்கள் இந்த அன்னதான கூடத்தை திறந்து அந்த அம்மா பேரையே வைக்க சொன்னாங்க. இது ஒரு அபூர்வ தகவல் இல்லையா? விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.